நான் இந்த அணியில் பொருளாளர் பதவிக்கு போட்டிடுறேன். ஜென்ரலாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு கிராஃப்ட்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயத்தில் ஒரு நடிகராகட்டும் ஒரு தொழில்நுட்ப கலைஞராகட்டும் யாராகட்டும் அவர்களுக்கு ஒரு படத்தில் ஒரு சின்ன வருமானம் வருந்ததுன்னா அவங்க வந்து அவங்கள வந்து அதை முதலீடு பண்ணுறது வந்து வேறு ஏதோ பொருள்லையோ வேறு ஏதோ விஷயங்களில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பேராசக்காரங்க. ஒரு பணம் வந்துச்சுன்னா லாபம் வந்துச்சுன்னா அதில் இன்னும் ஒரு ரெண்டு படம் மூணு படம் எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்ப்பாங்க. பேராசை பெரு நஷ்டம் சொல்கிறதுனால தான் நம்ம எல்லோரும் நஷ்டத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையும் மாறணும். ஒரு சாதாரணமாக தோணலாம், சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக தோணலாம். நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு கேட்டால் எல்லாருமே வந்து மூணு வருஷம் ஆச்சு எனக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு. ஏன் என்ன எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற, நான் படிப்பு இல்லையா இல்லை ஆள் தான் பார்க்க சுமாராக இருக்குன்னா இதை என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, இல்லை ரொம்ப ரிஸ்கி பிஸ்னஸ்ஸு, நாளைக்கு பொண்ணு கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் நஷ்டமாயிடுச்சுன்னா கூட ரோட்டுக்கு வந்துடணும்ல அப்படிங்கிற, இதுதான் ஒரு ஜென்ரலாக மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கிற ஒரு ஒரு நிலை. எல்லா ப்ரொடியூசரும் படம் எடுத்தால் நஷ்டம் அப்படிங்கிற ஒரே ஒரு மனநிலையில் தான் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த நிலை வர்றோம், படம் எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு படம் கதையை கேட்டோன்னே அப்படியே புல்லரிச்சு போய் சூப்பர் இதை எடுக்கிறோம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அசம்பிள் பண்ணுறோம் எல்லாம் கணக்கு போட்டு பார்க்குறோம், படம் வருது இவ்வளோ வந்திருக்கு அவ்வளோ வரும் எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் முடித்து படம் ரிலீஸ் ஆகுதுக்கப்புறம் பார்த்தா படம் எப்படி போச்சு, நல்லா இருக்குது, ஆடியன்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 400 பேர் இருக்காங்க, 300 பேர் இருக்காங்க, பேப்பரில் கணக்கு எடுத்து பார்த்து பார்த்தா அங்கே செலவுக்கும் வரவுக்குமான சமநிலை கிடைக்கவே மாட்டேங்குது, கீழேயே இருக்குது வரவு. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, ஒரு பொற்காலம்னு ஒன்று, சினிமாவினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 90களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷம் ஆக போகுது 90க்கு அப்புறம். ஏன் இந்த ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக அந்த சங்கத்துக்குள்ளே போய் எல்லா விஷயத்துக்கும் அரசாங்கத்துக்கு போய் நம்ம நிற்க முடியாது. ஒரு ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஒவ்வொன்றுக்குமே போய் கவர்மெண்ட் டோருக்கு தட்டிகிட்டே இருக்க முடியாது. எங்கள் பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிற பொறுப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருக்குது. அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் அந்த விஷயத்தை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் போனப்போ, நான் குறை சொல்ல விரும்பலை, அங்கே இந்த சமகால பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையே அங்கே இருந்துருக்கு. எப்போவுமே அதுதான் பிரச்சனை. அங்கே டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு கேமரா வாங்கி ஓகே 4K வந்துருச்சு அப்படின்னா பாஸ் இருங்க இன்னும் அடுத்த 3 மாதத்தில் இன்னொரு 5K வந்துருன்றாங்க. டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜி மாறப்ப அதனுடைய செலவினங்கள், மக்கள் படம் பார்க்குற ஊடகங்களுடைய விஷயங்கள், அவங்க பார்க்குற விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து ஒரு படம் வந்து வந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த விட்டுட்டு இது வந்து தியேட்டரில் பார்க்குற படம் இல்லை, இது வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதில் பார்க்கலாம். ஸோ மக்களுக்கே வந்து நான் ஏன் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்கியிருக்கு. இது எல்லாத்துக்கும் அதனுடைய ரூட் எங்கே, அதனுடைய வேர் எங்கே இருக்குது, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் வந்து இதில் வந்து வருமானம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் தயாரிப்பாளர்கள் வந்து கஷ்டப்படணும், இதுக்கான காரணம் பார்த்தா இங்கே நிர்வாகத்தில் புரிதல் இல்லாமல் இருக்குது. அதுக்கு யாரை குறை சொல்கிறது? இதை போய் நம்ம போய் யாருக்கும் எஜுகேட் பண்ண முடியாது. நான் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்துருக்கவங்களாம் நம்ம அண்ணாந்து பார்த்த நபர்கள். அப்போது இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேசிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் எல்லோரும் ஒன்றா பேசணும், இந்த டீம் கரண்டில் இவ்வளோ பேர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், ஃபர்தராக இந்த கஷ்டம் வரக்கூடாது, இது தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவெடுத்து எல்லோரும் இந்த ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணோம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு டீமாக இருக்குது. ஆயிடுச்சு, வயசு ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் வயது அப்படின்னு சராசரி வயது பார்க்குறப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சின்ன பசங்க தான் நாங்கள்லாம். ஸோ இந்த அணி மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். இங்கே வந்து அவர் விஷால் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஒரு தயாரிப்பாளர் சங்கம்
அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த சினிமா தயாரிப்பு தொழிலே பெரிய அளவில் வந்து நல்ல விதமாக நடக்கும். அதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதனால் நல்ல விதமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன சரி பண்ணலான்னு பார்க்குறப்போ எங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப பேசப்படுற ஒரே ஒரு வார்த்தை நலிந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த சினிமா இந்த ஒரு 20 வருட காலகட்டத்தில் ஒரு பெரும்பான்மை ஒரு 60-70% தயாரிப்பாளர்களை நலிவடைய செஞ்சுருக்கு. ஆனாலும் எங்கேயும் போகிறதுக்கெல்லாம் வேறு எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையை மாறணும். இந்த நிலையை மாறுறதுக்காக சில விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகுமா, 15 வருஷம் ஆகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி இருக்குது நான் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறப்போ. பட் இதுக்கு அவ்வளோ வருடங்கள் தேவையே இல்லை. நம்ம இந்த சினிமாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் போதும், இதனுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டால் போதும், இதை வந்து ஒரே வருஷத்தில் சரி பண்ண முடியும், நம்ம இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அப்படி வர்றப்போ அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து ஒரு சில 2-3 விஷயங்கள் மட்டுமே இங்கே வந்து சொல்கிறோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறோன்னு எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போது அந்த பொற்காலம் அப்படின்னு சொன்னது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, சினிமா எடுத்தால் வித்துரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. இன்றைக்கும் எல்லா தயாரிப்பாளர்களும் அந்த மனநிலை தான் உள்ளே வர்றப்போ வர்றாங்க. ஆனால் சினிமா எடுத்துடலாம், ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதான் இன்றைய சூழ்நிலையாக இருக்குது. இதை மாற்றணும், இதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். ஒரு படம் எடுத்தால் அதை ரிலீஸ் பண்ணணும். அப்போது வெளியிட முடியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை நிச்சயம் ரிலீஸ் பண்ண முடியும் தியேட்டரில் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வர போகிறோம். அந்த படத்தினுடைய சேட்டலைட் டிஜிட்டல் உரிமைகள் நிச்சயமாக விற்றுரும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வர போகிறோம். இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி. ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தினுடைய படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு படம் எடுக்கிறதுக்காக 1 நிமிட ஃபுட்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக குறைஞ்சது 6-7 லட்சம் ரூபா சர்வசாதாரணமாக செலவாகுது. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தயாரிப்பாளருக்கு என்ன மிஞ்சுதுன்னா தயாரிப்பாளர் கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் கையோடு தான் இருக்கும். ஏன் அந்த வார்த்தை வருது? ஏன் வந்து ஒரு வீடு வந்து எல்லா தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு இடம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த தயாரிப்பாளருக்கு தோணுது? ஏன்னா படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் வெறுங்கையோடு தான் நிற்கிறோம், என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஒரு சிம்பாலிக் விஷயம் தான் அது, ஒரு அடையாளம் தான் அது. நாங்கள் தயாரிப்பாளர்கள், எங்களுக்கு ஏதோ ஒன்று மிஞ்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதுக்காகத்தான் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு ஸோ அப்படி படம் எடுக்கிறப்போ அந்த படத்தினுடைய பொருள் என் படத்தினுடைய சாங்ஸும் எங்கள் படத்தினுடைய ஆடியோ வீடியோ கிளிப்பிங்ஸோ அதனுடைய காமெடி சீக்வன்சஸோ அந்த படமோ எங்ககிட்ட இல்லவே இல்லை, இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஃப்ரீயாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வருமானமே வர்றதில்லை. இந்த நிலையை மாற்றணும். சிதறி கிடக்குது எங்களுடைய கண்டென்ட். அப்படி சிதறி கிடக்கிற கண்டென்ட்டிலிருந்து எங்களுக்கு உரிமையான தயாரிப்பாளர்களுக்கு உரிமையான அந்த வருமானத்தை ஈட்டி கேபிள் இந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அதில் பல குளறுபடிகள் இருக்குது, அதை அனைத்தும் சரி செய்து அது மூலமாக தயாரிப்பாளர்களுக்கு மாதம் மாதம் நிரந்தர வருமானம் வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இன்றைக்கி எங்கள் தயாரிப்பாளர்கள் மத்தியில் அதிகமாக கேட்கப்படுற ஒரு விஷயம், இதை பண்ணித்தர முடியுமான்னு ஒரு 7-8 வருஷமாக எப்பவுமே கேட்குற விஷயம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நைட்டு ஒரு 10-15 சொல்லிப்பட்டு வரிசை அன்றைக்கி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அடிப்படையில் கேட்குற விஷயம், இன்றைக்கி என்ன பண்ணணும் நம்ம இந்த மானியத்தை பெறறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இதற்காக எங்களுடைய நிர்வாகம் நாங்கள் வந்து இது மூலமாக வந்தால் நாங்கள் அரசாங்கத்திடம் முறையிட்டு அந்த விஷயத்தை முறைப்படி தயாரிப்பாளர்களுக்கு பெற்றுத்தர முயற்சி செய்வோம். அப்புறம் சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் ஒரு பெரிய படத்துக்கு அதிக முக்கியத்துவம், சின்ன படத்துக்கு அதிக கம்மியான முக்கியத்துவம் அப்படின்ட்டு அதோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரியான முக்கியத்துவம் தர்றதை தவிர்த்து நாங்கள் சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு எந்த படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு சிறு தடங்கல்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் நிர்வாகத்தின் மூலமாக அதை எடுத்து 1 வாரத்திற்குள் நாங்கள் சரி செய்து தருவோம்.
இப்போ அந்த நலிந்த தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை நீக்கிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் குடி பேசினப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சப்போ நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எங்களுடைய கண்டென்ட், எங்களுக்கு வர வேண்டிய அந்த கண்டென்ட் மூலமாக வர வேண்டிய வருமானம் பல பக்கம் சிதறி கிடக்குது. அதன் மூலமாக நாங்கள் இந்த ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு வீட்டு மனை வழங்குவோம். அண்டு இப்போது முதலே சொன்ன மாதிரி அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து நஷ்டம் அடைஞ்சு இருக்கிற தயாரிப்பாளர்கள் நிறையா இருக்காங்க. நிறையா வீடு இல்லாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இயங்க முடியாமல் இருக்கிற தயாரிப்பாளர்கள் இருக்குது. ஆக 60 வயதுக்கு மேற்பட்ட எங்களுடைய தயாரிப்பாளர் சங்க நபர்கள் யாருக்கானும் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு மாதம் பென்ஷன், இப்பொழுது கொடுக்கப்பட்டு வரும் பென்ஷன் 5000 10000 உயர்த்தி தரப்படும். எங்கள் சங்கத்தில் ரெகுலராக கொடுத்துட்ருக்க இந்த தீபாவளி பொங்கல் அன்பு பரிசுகள் எதுவாக இருந்தாலும் அது ரொக்கமாகவே எங்கள் சங்க நபர்களுக்கு அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அனுப்பப்படும். எங்கள் சங்க நபர்களுடைய வாரிசுகளுக்கான கல்வி உதவி ஏதேனும் தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் அனைவருக்கும் கல்வி நிறுவனங்களிலிருந்து எங்கள் சங்கங்கள் மூலமாக உதவி பெற்று தரப்படும். எங்களுடைய நோக்கம் சுயநலம் இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து எல்லா பிரச்சனைகளையும் மனைவி, இது இந்த ஒரு 2 இல்லை, இந்த ஒரு 2 10 பேசப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுடைய உழைப்பை கொடுப்போம். நாங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொடியூசர்ஸ், படம் எடுத்துகிட்ருக்கோம், இன்னும் எடுப்போம், எங்களால் படங்கள் எடுக்க முடியும். இப்போ படம் மறுபடியும் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுற எல்லா சக தயாரிப்பாளர் நண்பர்களுக்கும் எங்களால் முடிந்த வகையில் நாங்கள் திரும்ப படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கு எங்களால் முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம், பாடுபடுவோம். இவை அனைத்தும் 1 செய்வோம். முதல்லையே சொன்ன மாதிரி அதை செய்ய முடியாத பட்சத்தில் 1 நாங்கள் ராஜினாமா செய்துவிட்டு திரும்ப படம் எடுக்க வந்துடுவோம். வேறு வழி அதுதான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதங்களும் வேண்டும். நன்றி.